ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போன டைமில் எடுத்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் என்னுடைய கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன் 1 to 10 திரம் ஷாப்பில். இது எல்லாமே வந்து 10 திரமுக்கு உள்ளே இருக்கிற பொருட்கள் தான். இது வந்து 9 திரம். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்சம் வாங்கலாம்னு போயிருந்தேன். இது வந்து நான் 6 திரமுக்கு எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனில் பார்த்துருப்பீங்க, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து 6 திரம்ஸுக்கு தான் நான் எடுத்தேன். அதோட சாக்ஷிக்கு தலையில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஹெட் பேண்ட்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸில் கிறிஸ்மஸ் தீமில் வந்து நிறைய வந்திருந்தது. ஸோ அதில் இருந்து நான் ஒன்று எடுத்தேன். சாக்ஷி வந்து ரெண்டுமே வேணும்னு கேட்டால் நான் ஒன்று மட்டும்தான் எடுத்து கொடுத்தேன். இதுவும் வந்து 7 திரம்னு நினைக்கிறேன். லைட்ஸும் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்காக அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இது வந்து கண்ணப்பட்டது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதில் சில்வர், கோல்டு, க்ரீன் கலரில் வச்சுருந்தாங்க 6.5 திரம்ஸுக்கு. கவுண்டர் டாப் கிச்சனில் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து அது வடிவாக இருக்குமென்றதால அதுவும் நான் எடுத்தேன். அப்புறம் பேட்ரி போட்டு வேலை செய்கிற லைட், அப்புறம் ஃப்ளக்கில் வேலை செய்கிறதுண்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. கொஞ்சம் பெரிய லைட்ஸாக இருக்கிறது கொஞ்சம் விலையாக இருந்தது, 20 திரம்ஸ் அந்த மாதிரி. மற்றது 6 திரம்ஸ், 7 திரம்ஸ், 10 திரம்ஸ் இந்த மாதிரி ரேட்லேயும் வந்து நிறைய லைட்ஸ் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த ட்ரீக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி இல்லை. நான் எப்போ போனாலும் வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். முக்கியமாக வந்து வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இங்கே வந்து இருந்தது 60 திரமுக்கு இருந்தது. ஆனால் அதில் பெருசாக அது ஒரு க்யூட்டாக அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து அதில் எதுவுமே வாங்கலை. இன்னும் ஒரு தடவை புதுசாக எதுவும் வந்தால் வாங்கலாமான் இருந்தேன். அதோட சாக்ஷியோட பர்த்டேயும் வரதால் அவக்கு கேண்டில்ஸ், பலூன்ஸ் இதெல்லாம் வந்து என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன தீம்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து தீம்ஸ் என்ற அடிப்படையில் நிறைய இல்லை. ஆனால் வந்து பலூன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இதெல்லாமே இருக்குது. நான் சாக்ஷிக்கு எப்போவுமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் அந்த கார்லேண்ட் ஸ்டைலில் தான் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்குதான்னு பார்த்தேன். இங்கே வந்து இல்லை. ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எடுக்க வேணும். அதோட கிறிஸ்மஸ் தீமில் வந்து நிறைய கேண்டில்ஸ் எல்லாமே வந்திருந்தது, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் டைம் இங்கே செக் பண்ணும்பொழுது 1-2 தீம்ஸில் வந்து பர்த்டே வச்சுருந்தாங்க. அனிமல்ஸ், அதாவது வைல்டு அனிமல்ஸ் தீமில், யூனிகார்னில். இந்த தடவை வந்து இது மட்டும்தான் இருக்குது பர்த்டேக்கு. ஆனால் அது க்யூட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து அந்த கார்லேண்ட் மாதிரி செய்கிறதுக்கு அது வந்து எனக்கு செட் ஆகாது. அப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு டேபிள் க்ளோத்தும் ஒன்று நான் எடுத்தேன். இது வந்து வால் ஸ்டிக்கர். இதில் வந்து என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குதுன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கிச்சனுக்கு ஸ்டவ்வுக்கு பின்னுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. ஆனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து இதில் டிசைன்ஸ் இல்லை, சும்மா பிளெயினாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அதுவும் நான் எடுக்கலை. அடுத்தது சாக்ஷிக்கு வந்து கொஞ்சம் பூல், ஹெட் பேண்ட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக அந்த சைடுக்கு நான் போயிருந்தேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். எதை எடுக்கிறது எதை விடுறதுன்றே தெரியாமல் இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி ஹெட் பேண்ட்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நான் எனக்கு தேவையானது மட்டும் பார்த்து எடுத்தேன். அடுத்தது வந்து கிறிஸ்மஸுக்காக இந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்திருந்தது. இதில் வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ், அப்புறம் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து ரொம்பவே அழகாக க்யூட்டாக வந்து இருந்தது. இப்போ கிறிஸ்மஸுக்கு வந்து நாங்கள் கேக், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து 10 திரம்ஸுக்கு உள்ளதான். அதே மாதிரி இந்த கிஃப்ட் பேக்ஸுமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து க்ளாக் சைடு. எனக்கு வந்து வாங்க வேண்டி எதுவும் இல்லை, சும்மா நான் பார்த்தேன். நிறைய அழகழகான டிசைன்ஸில் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸும் புதுசாக வந்திருக்கு. இது வந்து 9.95 திரம்ஸ். இதே மாதிரி விலை கூடினதுமே வந்து இருக்குது. 100 திரம்ஸ் வரைக்குமே இங்கே க்ளாக்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து கிஃப்ட் சென்டர் தான். ஆனால் வந்து 1 to 10 திரமுக்கு மட்டும் இல்லை, எல்லா விலைகள்லையும் இங்கே பொருட்கள் கிடைக்கும். ஆனால் வந்து 1 to 10 திரம் கடையில் கிடைக்கிற பொருட்களும் இங்கே வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்குது. ஸோ வந்து இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்து அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பீகாக் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது.
அப்புறம் நிறைய ஸ்கூல் பேக்ஸ் வந்து இந்த மாதிரி வெளியில் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. 10 திரம்ஸ்லேருந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து விலை அதிகமானது. இதெல்லாம் 100 திரம்ஸுக்கு மேலே உள்ளது, அப்படியே செட்டாக வரும். அதோட வந்து 74 திரம்ஸ்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 திரம்ஸுக்கு மேலே வரைக்குமே வந்து பேக்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. இதிலேயே வந்து லஞ்ச் பாக்ஸ், இதெல்லாம் பர்ஸ், இதெல்லாம் வர மாதிரி இருக்குது செட்டாக ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 84 திரம்ஸுக்கு இந்த ப்ளூ கலர். இதே மாதிரி நிறைய ப்ரைஸஸில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. அதோட வந்து சாக்ஷிக்காக நான் இந்த ஹெட்பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். பர்த்டேக்கு ஒரு கோல்டு கலர் ஹெட்பேண்ட் எனக்கு தேவைப்பட்டது, ஸோ அதுக்காக அதை எடுத்தேன். அதே மாதிரி இந்த செயின் வச்ச மாதிரி ஹெட்பேண்டும் இருந்தது. அது நான் சாக்ஷிக்கு போட்டு பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால் நான் அதை எடுக்கலை. சும்மா வந்து இந்த ஹெட்பேண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைட்லேயே வந்து இது வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நான் ஹேங் பண்ணி வீட்டில் வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே சாக்ஷி நான் எடுத்து கொடுத்த ஹெட்பேண்ட் வேணாமண்டா அவள் ஒன்று புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதோட வந்து இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸும் இருந்தது. இதுவும் வந்து நான் எடுக்கிறதுக்காக பார்த்தேன். ஒரு சிலது மட்டும்தான் எடுத்தேன். பார்க்குறது எல்லாமே பிடிச்சிருந்தது, ஆனால் எல்லாத்தையுமே எடுக்க முடியாது. இது போ டைப்பில் உள்ள கிளிப் வந்து ஒரு சைடில் மட்டும் யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும், ஸோ அதை ஒன்று நான் எடுத்தேன். அடுத்தது வந்து நெக்லஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய முத்து வச்சு வந்திருந்தது, ஸோ அதில் என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தேன். இது எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா ஆசைக்காக பார்க்குறது மட்டும்தான். ஒருவேளை சாக்ஷிக்கு தேவைப்பட்ட ஏதாவது சின்னதாக க்யூட்டாக இருந்தால் எடுக்கலாமென்று தான் பார்த்தேன். அதில் வந்து எதுவுமே எனக்கு செட் ஆகலை, ஸோ சும்மா உங்களுக்கு காட்டலாமன்றதுக்காக மட்டும் வீடியோ எடுத்தேன். இந்த சைட் ஃபுல்லாகவுமே பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்ஸ், அதே மாதிரி கால் கொலுசு, இது எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. கொலுசு எல்லாமே வந்து இந்த கோல்டு கலரில் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து 8 திரம்ஸ், 9 திரம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது தான். இயர்ரிங்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் வந்து இங்கே கிடைக்கும். இதுக்கு மட்டுமே வந்து தனியாக ஒரு செக்ஷன் ஒதுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஜுவல்லரிக்குண்டே. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே வந்து 19 திரம்ஸ். இது வந்து கொஞ்சம் கூட விலை உள்ளது தான். அது மாதிரி 10 திரம்ஸுக்குள்ளேயும் நிறைய அழகான டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே வந்து அடிக்கடி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து சேலில் போடுவாங்க. ஸோ என்னெல்லாம் வந்திருக்குன்னு நான் சும்மா செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். எனக்கு வந்து எதுவும் வாங்க வேண்டியது இல்லை. லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த வாட்டர் ஹீட்டர் ஜக் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து இருக்குதுன்னு பார்த்துட்ருந்தேன். நல்ல பிராண்ட்ஸுமே வந்து குறைச்சி தான் போட்டிருந்தாங்க. இந்த கீபாஸ், கிரிப்டன், இதெல்லாமே வந்து நிறைய இருந்தது. 20 திரம்ஸ்லேருந்தே இருக்குது நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே. இந்த ஜூசர் செட் அப்படியே வந்து நான் வச்சுருக்கிறேன். நான் வாங்கும்போது 100 திரம்ஸுக்கு இருந்தது, இப்போ வந்து 89 திரம்ஸ் அதுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹேர் ட்ரையர்ஸ், கேர்லர்ஸ், ஸ்ட்ரைட்னர்ஸ், இந்த மாதிரி இது கூட நிறைய ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமாக பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ், அதோட வந்து கார்பெட்ஸ், இதெல்லாமே இருக்கிற சைட் இது. பாருங்கள், இவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குண்டு. சில 1-10 திரம்ஸ் கடையில் வந்து இது கிடைக்கும், ஆனால் இந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது. இங்கே வந்து நிறைய இருக்குது, நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இது நானும் வந்து இங்கிருந்து தான் ஒன்று எடுத்திருந்தேன், ஒரு கிரே கலரில். நல்லாவே வந்து யூஸ் ஆகுது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விலை இருக்கும். அதோட வந்து எனக்கு இந்த கிளே போட்ஸ் நான் எங்கே போனாலும் வந்து பார்ப்பேன். ஸோ இங்கே வந்து முதல் இருக்காது கிளே போட்ஸ் எல்லாமே, இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருந்தது. இது வந்து 24 திரம்ஸ், 27 திரம்ஸ், அதோட வந்து 50 திரம்ஸுக்கு கூட இருக்குது. கிளே போட்ஸ் எதுவும் வந்து இன்றைக்கு வாங்குகிற ஐடியா இல்லை, ஸோ சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நல்ல க்யூட்டாக இருந்தது. தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இந்த கப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வந்து டீ கப்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஸோ அதுவும் வந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து 3 திரம்ஸ், 4 திரம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 4.5 திரம்ஸ். இது வந்து விலை குறைவாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். நான் இங்கேருந்து தான் வாங்கியிருக்கிறேன். நிறைய நாளாக வந்து யூஸ் பண்ணுறேன். குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பயப்படாமல் இங்கே வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷைனிங் ஆனது, இதெல்லாம் 5.9 திரம்ஸ். அதோட வந்து லஞ்ச் பாக்ஸ் அது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, இது வந்து 6.9 திரம்ஸ் நினைக்கிறேன். இப்படி வந்து ஆஃபர் நிறைய அடிக்கடி போட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க.
நான் வந்து இன்றைக்கு கிச்சனுக்கு எந்த பொருளும் வாங்குகிற ஒரு ஐடியாவில் போகலை. கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாமான்னு போயிருந்தேன். ஆனால் சும்மா இந்த பக்கம் போன நேரம் வாங்காமல் இருக்க முடியல. அதோட வந்து இந்த டைமில் தான் நான் கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக சில பொருட்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு புதுசாகவும் வந்திருந்தது, அதனால் அங்கே இருந்து எடுத்தேன். அதோட வந்து இந்த கிச்சன் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா 60 திரம்ஸ். இது வந்து சிங்கில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இங்கே புதுசாக வந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் அமேசானில் தான் கிடைக்கும், ஆனால் இப்போ வந்து இங்கேயே கிடைக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் வெங்காயம், உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிற கூடைகள், அதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே நான் வாங்கினேன். அதுக்கப்புறமாக க்ளோத்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுற எங்களோட ஸ்டாண்ட் வந்து உடைஞ்சதால் அதுவும் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் வந்து நான் எடுக்க இல்லை. ஸோ வாங்கின பொருட்கள் எல்லாத்துக்குமே பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சில பேர் வந்து 1 to 10 திரம்ஸ் ஷாப்பிங் வீடியோ போடுங்கன்னு தான் கேட்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னுமே வந்து நான் பிளான்ஸ் இதெல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ண போன நேரம் எடுத்த வீடியோ இருக்குது, அதுவும் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் மறக்காமல் எஸ்எல் தமிழ் மம் டுபாய் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும்.